ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸ்லைஸ் ஃபேக்ட்ரி நான் உங்கள் வெங்கட் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன் அது யாருடைய கதை அப்படின்னா சாகித்ய அகாடமி போன்ற மிகப்பெரிய உயரிய விருதுகளை வாங்கிய கீரா அப்படின்னு நாமெல்லாம் செல்லமாக அழைக்கக்கூடிய கி ராஜநாராயணன் அவர்கள் எழுதிய கதை தான் அவர் நம்மளை விட்டு இப்ப பிரிஞ்சுட்டாரு அவருடைய உயிர் வந்து நேற்று நம்மளை விட்டு பிரிந்தாலும் இன்னும் அவர் வந்து ஆத்மாத்தமா நம்மளோட இன்னைக்கு தான் அவருடைய இறுதிச் சடங்குகள்லாம் நடந்தது அதன் நினைவா இன்னைக்கு அவருடைய கதையை கதையில ஒன்றை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இவரை பற்றி சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா கீரா அப்படின்னு அழைக்கக்கூடிய கீ ராஜநாராயணன் கோவில்பட்டிக்கு அருகே இருக்கக்கூடிய இடைச்சேவல்ங்கிற கிராமத்தில் பிறந்தவர் ஏழாவது வரை மட்டுமே படித்த இவர் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் சிறப்பு பேராசிரியராக பணியாற்றுகிற அளவுக்கு அவருடைய அந்த அனுபவம் நிறைந்த எழுத்துக்கள் அவருக்கு அந்த இடத்த வந்து கொண்டு சேர்த்ததுன்னு சொல்லலாம் கரிசல் இயக்கத்தோட தந்தை அப்படின்னு போற்றப்படக்கூடிய கீரா இயல்பில் ஒரு விவசாயி கரிசல் நிலம் சார்ந்த மக்களுடைய வாழ்க்கை தரத்தை வட்டார வழக்கில் சொல்லக்கூடிய இவரோட கதைகள் வந்து நம்ம நம்ம எல்லோரையுமே வந்து கதை நடக்கக்கூடிய அந்த இடத்திற்கே கொண்டு சென்று அங்கே வாழ வைத்து விடுங்கிறது தான் உண்மை இவரோட கதைகளில் மிகப்பெரிய எதிர்பாராத திருப்பங்கள்லாம் பார்க்க முடியாது ஆனால் நாம் நம்ம வாழ்ந்த நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையுடைய வாழ்வியலை மிகவும் யதார்த்தமாக சொல்லி போக சொல்லி போகும் வந்து இவருடைய வரிகள் கதை முடிஞ்சோடன நாமளே ஒரு வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையோட ஒரு அங்கத்தை அந்த கதாபாத்திரத்தோட வாழ்ந்தது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தும் இவரோட எழுத்துக்கள் இன்று நம்ம விட்டு பறந்த இந்த கரிசல் கோயிலின் நினைவாக அவர் எழுதின நாற்காலி அப்படிங்கிற ஒரு சிறுகதையை உங்களோட பகிர்ந்து கொள்றதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் கதை இப்படி துவங்குது அதாவது இந்த கதை வந்து கதாபாத்திரமே கதையை நமக்கு சொல்கிறது போல் பயணிக்குது அந்த இயல்புலேயே நானும் அந்த கதையை அவங்கள்ட சொல்கிறேன் எங்க குடும்பம் அந்த கிராமத்திலேயே ரொம்ப பெரிய குடும்பம் கூட்டு குடும்பம் நிறைய பேர் இருப்பாங்க அப்பா அம்மா என்னுடைய பெரிய அண்ணா அப்புறம் நான் எனக்கு அப்புறம் ஒரு தம்பி அவளுக்கு அவனுக்கு ஒரு தங்கச்சி பாப்பா இது போல் நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வீட்டை கொண்ட அந்த எங்களுடைய குடும்பம் வந்து அந்த கிராமத்தில் ரொம்ப அமைதியாக வாழ்ந்துட்டு வந்துச்சு எங்களுக்கு தேவைகள்னு பார்க்க போனால் ரொம்ப கம்மி தான் ஆனால் இருக்கிற தேவைகளை வச்சுட்டு நாம் ரொம்பவே நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்தோம் அப்படின்னே சொல்லணும் அந்த கிராமத்தில் எல்லா வசதியும் இருந்தது சுத்தமான காற்று சுகாதாரமான குடிநீர் எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு வயல்கள் அதுலேருந்து வர தானியங்களை தான் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அங்கே இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே விவசாயிகளாக தான் இருந்தாங்க என்னுடைய தந்தையும் ஒரு விவசாயி தான் என்னுடைய தந்தை வந்து ஒரு நாள் வெளியில் போயிட்டு வரும்பொழுது ஒரு நண்பரை கூட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தார் அவர் யார் அப்படின்னா அந்த ஊரோட சப்ஜட்ஜு ஒரு துணை நீதிபதி அவர் அவர் வீட்டுக்கு வந்தோன்னே எங்களுக்கெல்லாம் எங்கள்கிட்டலாம் அவர் அறிமுகப்படுத்தி வச்சுட்டு அவர் கொஞ்சம் வயதான வயதானவர் கொஞ்சம் உடல் நல்லா பருமனாக இருக்கக்கூடியவர் எங்கள் வீட்டுக்கு யாராவது விருந்தாடிங்க வந்தாலே நாங்கள் வந்து அவங்களுக்கு கீழே உட்கார முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு பாய் விரிச்சு போட்டு உட்கார வைப்போம் ஆனால் இப்போ வந்து அந்த சப்ஜெட்ஜி வந்து ஒரு நல்ல டைட்டான ஒரு பேண்ட்டை போட்டு வந்திருந்தார் அவரை பார்த்தாலே தெரியும் அவரை வந்து கீழே உட்காந்து தான் கஷ்டம்னு இது போல் கொஞ்சம் உயரமாக இருக்கிற க ஆசனம்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரு முக்காலி தான் இருக்குது அது ஒரு முக்காலி என்னுடைய பாட்டிக்காக எங்கள் அப்பா செஞ்சது அந்த முக்காளியை தவிர வேறு எந்த ஒரு நாற்காலியும் எங்கள் வீட்டில் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் எங்கள் கிராமத்தில் நாற்காலியே கிடையாது நாற்காலியில் யாருமே உட்கார மாட்டாங்க எல்லோரும் தரையில் தான் உட்காருவாங்க கட்டில் இருக்கும் நாற்காலியே கிடையாது எங்கள் வீட்லேயும் நாற்காலி கிடையாது அந்த முக்காலியை தான் எடுத்துகிட்டு வந்து போட்டோம் அந்த ஜட்ஜுக்கு அந்த முக்காளி மேலே உட்கார தெரியல எப்படி உட்காருறதுன்னு தெரியல அதனுடைய உட்காரும் பாகம் ரொம்ப பெருசாக இருக்கும் ஏன்னா என்னுடைய பாட்டி கொஞ்சம் நல்லா தாட்டியாக வந்து இருப்பாங்க அந்த அப்படின்றதுனால அவங்க வந்து தன்னை பக்குவமாக அந்த முக்காளி மேலே இருத்தி உட்காரணுங்கிறதுக்காக அந்த உட்காரக்கூடிய பாகத்தை வந்து ரொம்ப பெருசாக அந்த பலகாயை போட்டிருப்பாங்க கீழே மூணு கால் தான் இருக்கும் அந்த மூணு காலுமே அந்த பலகாயோட மையத்தில் வந்து குவிஞ்சிருக்கும் இதில் உட்காரும் போது ரொம்பவே கவனமாக உட்காரணும் ஏன்னா கரெக்டாக அந்த பலகையோட மையத்தில் உட்காந்தோம்னா இந்த முக்காலியில் நல்லா உட்காந்து கதை பேசலாம் ஆனால் கொஞ்சம் ஓரமாக உட்காந்துட்டோம் அப்படின்னா அதை நம்மளை கவுத்து விட்டுரும் ஏன்னா நாலு கால் கிடையாது மூணு கால் இருக்கக்கூடிய முக்காலி அந்த ஜட்ஜும் வந்து அதே தவிர தான் செஞ்சார் அவரால் வந்து சென்ட்ராக கரெக்டாக பார்த்து உட்கார முடியல கையை ஊனி உக்கார்னம்னு ஒரு ஓரமாக ஊனி உட்காந்ததில் அந்த முக்காலி அப்படியே சாஞ்சி கீழே விழுந்துட்டார் எங்கள் அப்பா அவரை கை பிடிக்க போக நாங்கள் எல்லோரும் எங்களுக்கெல்லாம் சின்ன வயசு தானே எங்களுக்கெல்லாம் சிரிப்பு வந்துடுச்சு நாங்கள் அவர் முன்னாடி சிரித்தா மரியாதையாக இருக்காதுன்னு கடகடன் ஓடி போயிட்டு தோட்டத்தில் போய் அந்த மரத்துக்கு இடுக்கில் நின்றுக்கிட்டு விழுந்து விழுந்து சிரித்தோம் அதில் என்னுடைய சின்ன பாப்பா அவர் எப்படி விழுந்தாருன்னு விழுந்து காமிச்சது கூட எனக்கு இன்னும் நினைவு இருக்குது அப்போது அவர் வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிட்டாரு நாங்கள் திருப்பி வீட்டுக்குள்ளே சிரித்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது அவர் பேசிட்டு போயிருந்தார் அந்த முக்காலி ஒரு ஓரமாக போடப்பட்டிருந்தது இப்போ எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இது தாங்க ஒரு கீழே விழுந்தது நமக்கு சிரிப்பு வருது இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு இதை அதாவது பெரிய மனிதர்கள்லாம் வந்து அவங்க உட்கார்றதுக்கு ஒரு நாற்காலி இல்லை அதனால ஒரு நாற்காலி செய்யணும்னு முத முதல்ல பேச்சை துவங்கியது என்னுடைய அம்மா தான் அவங்க அப்படி பேச்சை துவங்கினோடனே அப்பாவும் சொன்னார் சரி செஞ்சிடலாம் என்ன மரத்தில் செய்கிறது அப்படின்னோன்னே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க இது வேப்ப மரத்தில் செய்யலாம் பூவரச மரத்தில் செய்யலாம் அப்படின்லாம் சொன்னோன்னே அதெல்லாம் ரொம்ப லேசான கலராக இருக்கும் மஞ்சள் கலரில் இருக்கும் ரொம்பவே பழசு மாதிரி தெரியும் நாற்காலியை பார்க்குறதுக்கு நல்ல அடர் நிறத்தில் நல்ல அடர்ந்த ஒரு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தை செலக்ட் பண்ணி அதில் செய்யலான்னு சொன்னாங்க தேக்கு மரத்தில் செஞ்சால் நல்லா உறுதியாகவும் இருக்கும் நாற்காலி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தும் போது ஈஸியாக நகர்த்தலாம் ஏன்னா வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் உறுதியாகவும் இருக்கும்னு சொன்னதுனால எல்லாரும் ஒத்துக்கிட்டு தேக்கு மரத்தில் நாற்காலி செய்யலான்னு முடிவு பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது வாசலில் நிழல் ஆடிச்சு எங்கள் அம்மா எட்டி பார்த்தாங்க என்னுடைய மாமன் தான் வந்துக்கிட்டு இருந்தார் எங்கள் அம்மாவோட சொந்த அண்ணன் அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம் ஏன்னா அவர் அப்பப்போ என் அந்த ஊரில் தான் இருக்காரு அப்பப்போ வந்து பார்த்துட்டு போவார் அவர் எப்போ வந்தாலும் அவர் உட்கார்ற இடம் என்ன அப்படின்னா அவர் நாற்காலியெலாம் அவருக்கெல்லாம் தேவை கிடையாது முக்காலியும் அவர் வந்து உபயோகப்படுத்த மாட்டார் சா புழக்கடை கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தூண் அந்த அந்த பெரிய தூணில் சாஞ்சு உட்காந்து தன்னுடைய வெத்தலை பெட்டியை திறந்து வைப்பார் அவர் தன்னுடைய வெத்தலை பெட்டியை திறந்து வச்சு வெத்தலை போடுற அழகை பார்க்கறதுக்காகவே நாங்கள் எல்லோரும் கூடிடுவோம் அதை பொறுமையாக எடுத்து அந்த மூடியை ஓப்பன் பண்ணி அது எவர்சில்வரில் இருக்கும் அது மேலே ஒரு தாமரப்பூ படம் போட்டிருக்கோம் அந்த மூடியை பொறுமையாக ஓப்பன் பண்ணி அந்த வெத்தலை செல்லத்துலேருந்து ஒரு ரெண்டு வெத்தலையை எடுப்பார் அதை சுத்தமாக தொடச்சிட்டு காம்பை கிள்ள மாட்டார் காம்பு கிள்ளினாலும் அந்த வெத்தலையில் அந்த காம்பு வேஸ்ட்டாக போய்டுன்னுட்டு காம்போடு தான் எங்கள் மாமா வெத்தலை போடுவார் அதை நல்லா சுத்தமாக தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன டப்பாவில் சுண்ணாம்பு வச்சுருப்பார் அந்த சுண்ணாம்பை விரலால் எடுத்து அதை வெத்தலை மேலே குழந்தையோட முதுகில் இந்த தலைவலி தைலத்தை தடவுற மாதிரி பொறுமையாக தடவுவார் ரெண்டு வெத்தலையும் தடவிட்டு அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கையில் வந்து புகையில எடுத்து அதை மோந்து பார்த்து அதை நல்லா கையில் வச்சு உருட்டி ஒரு சின்ன பந்தாக்கி நாக்கு கெடுக்கில் அடக்கிக்குவார் அதுக்கப்புறம் அது ஒரு பாக்கு இடித்த பாக்கு வச்சிருப்பார் அதில் கொஞ்சத்தை உள்ளங்கையில் கொட்டி அதை கொஞ்ச நேரம் அப்படி ஆசையாக பார்த்துட்டு வாயில் போட்டு மென்னுக்கிட்டு அது மூணாவதாக சீவலும் போடுவார் இது மூணும் போட்டு அதை மென்னுக்கிட்டே இருக்கும்போது இந்த வெத்தலையை நல்லா மடித்து அது கூட சேர்த்து நல்லா அது அது எல்லாமே சேர்ந்து கதம்பமாக அந்த தாம்பூவில் வாசனை வந்து எங்கள் வீடே மணமணக்கும் இதை நல்லா கொஞ்ச நேரம் வெத்தலை போட்டுக்கிட்டு இருந்துட்டு நாங்கள் எங்கள் கூடலாம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் போய் புழக்கடையில் போயிட்டு அந்த வெத்தலையை துப்பிட்டு சொம்பில் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு வாயெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வந்து உப்பா உட்காருவாங்க அதுக்குள்ளே எங்கள் அம்மா வந்து அவருக்கு நல்லா பெருங்காயங்கள்லாம் போட்டு நீர்மோரை கரைச்சி கொடுப்பாங்க எனக்கு என்னவோ அவர் அந்த நீர்மோரை குடிக்கிறதுக்காக தான் எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வராறோன்னு தோணுது ஏன்னா அந்தளவுக்கு சுவையாக எங்கள் அம்மா நீர்மோரை கரைச்சி கொடுப்பாங்க அதை ஒரு சொம்பு நீர்மூறையும் குடிச்சிட்டு எங்கள் வீட்டில் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு கிளம்பி போயிடுவார் அன்றைக்கி நாற்காலி பற்றி அந்த பேச்சு நடந்தப்பையும் அவர் கரெக்டாக வந்துட்டார் என்ன இங்கே போயிட்டுருக்கு பேச்சு எல்லோரும் கூடி பேசிகிட்டு இருக்கீங்களேன்னு கேட்டதுக்கு எங்கள் அப்பா தான் சொன்னார் நாற்காலி ஒன்று செய்யலான் இருக்கேன் ஏன்னா வீட்டுக்கு பெரியவங்க யாராவது வந்தாங்கன்னா உட்கார வைக்கிறதுக்கு ஒரு நாற்காலி இல்லை அதனால் நாற்காலி செய்யலான் இருக்கேன் அப்படின்னோடனே அவரும் உடனே ரொ ரொம்ப நல்லதாக போச்சு ரெண்டாக செஞ்சிருங்க நானும் ஒன்று எடுத்துக்கிறேன் செய்யும்போது ரெண்டு செஞ்சிட்டோம் அப்படின்னா காசு கம்மியாகும் அப்படின்னு சொல்ல எங்கள் அப்பாவும் சரின்னு யார்ட்டை செய்யலாம் அப்படின்னோடனே அவர் வந்து பக்கத்து ஊரில் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு தச்சர் ஒரு க நாற்காலி செய்கிற ஒருத்தரை சொன்னார் உடனே அவரை வந்து ஆள் அனுப்பி அவரை கூட்டிகிட்டு வர சொல்லி அவரும் வந்தார் நாற்காலி பற்றி எல்லாம் பேசி முடித்து ஒரு வழியாக இரண்டு நாற்காலிகள் எங்கள் வீட்டுக்கு வந்துடுச்சு இதில் வந்து எதை மாமா வீட்டுக்கு கொடுக்கறது எதை நம்ம எடுத்துக்கிறதுனே தெரியல நாங்கள் வந்து அதை ரெண்டு நாற்காலியும் அச்சு அசலா ஒரே மாதிரி இருந்துச்சு நாங்கள் சுற்றி சுற்றி வந்து பார்த்தோம் எந்த ஒரு வித்தியாசத்தையும் கண்டுபிடிக்க முடியல சரின்னு ஒரு நாற்காலியை வந்து எங்கள் மாமா வீட்டுக்கு அனுப்பிட்டு ஒரு நாற்காலியாக நாங்கள் வச்சுருந்தோம் அந்த அண்ணிலேருந்து அந்த நாற்காலியில் யார் உட்காருறதுங்கிறது எங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய போட்டியாகவே இருந்தது நான் அந்த நாற்காலியில் யாராவது அமர்ந்துக்கிட்டே இருப்பாங்க எங்கள் அப்பா அமர்ந்துட்டு இருப்பார் யாராவது அந்த நாற்காலியிலேருந்து எந்திரிக்கிறாங்க அப்படின்னா இன்னொருத்தர் கெஞ்சி கேட்டு நான் கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிறேன்னு சொன்னதுனால தான் எந்திரிப்பாங்களே தவிர அந்த நாற்காலியிலேருந்து எந்திரிக்க மனசே வராது அந்த அளவுக்கு வழவழப்பாக நல்லா உறுதியாக மரத்தில் செஞ்சுருந்தது முதல் முறையாக நாற்காலியில் இந்த முக்காலியில் உட்காந்து உட்காந்து பயந்து பயந்து உக்காந்துருந்தேங்க நாங்கள் பயமே இல்லாமல் நாற்காலியில் உட்காந்துக்கிட்டு அந்த கதை புத்தகம் படிக்கிறதா இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய அந்த மித்தத்தில் குயில்கள் அந்தமாரி சின்ன சின்ன பறவைகள்லாம் வந்து அந்த தானியத்தை கொத்தி திங்கிறத வேடிக்கை பார்க்குறதா இருக்கட்டும் இது எல்லாமே ரொம்பவே நல்ல ஒரு பொழுதுபோக்காக போச்சு தரையில் உட்காந்து உட்காந்து இப்போது திடீர்னு நாங்கள் நாற்காலியில் உட்காடுறத நாங்களே ஒரு மாதிரி சந்தோஷமாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தோம் இது மேலே போயிட்டே இருந்தது ஆனால் நாற்காலி இல்லாதப்ப எங்கள் வீட்டுக்கு நிறைய விருந்தாடிகள்லாம் வந்தாங்க நாற்காலி வந்ததுக்கப்புறம் யாருமே வரல நாங்களே தான் அதை உட்காந்து உபயோகப்படுத்திட்டு இருந்தோம் இப்படி இருந்துகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் நள்ளிரவு ஒரு ஒரு மணி இருக்கும் எங்கள் வீட்டு கதவு தட்டப்படக்கூடிய ஓசை கட்டுது எங்கள் பெண்ணா எங்கள் பெரிய அண்ணா தான் முத முதல்ல முழிச்சுக்கிட்டு வாசக்கதவை திறந்து பார்த்தான் திறந்துட்டு கண்ணை கசக்கிட்டே உள்ளே வந்தவன் பின்னாடியே இன்னொருத்தரும் வரதை பார்த்துட்டு என்னன்ட்டு நாங்கள் லைட்லாம் போட்டோன்னே அவர் வீட்டில் இருந்த பெரியவர் இறந்து போயிட்டாராம் அவரை அமர்த்தி வைக்கிறதுக்கு நாற்காலி வேணும் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டை நாற்காலியை கேட்டாங்க எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில இதே போல் இறந்து போன ஒருத்தரை வந்து உட்காந்து வைக்கிறதுக்கு நாற்காலி கேட்குறாங்களே ஆனால் வந்து இந்த ராத்திரி நேரத்தில் ஒரு மணிக்கு வந்து கதவை தட்டி கேட்கும்போது நாங்கள் கொடுக்காமே இருக்க முடில அப்பா உடனே கொடுன்னு சொன்னோன்னே அந்த நாற்காலியை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தோம் மறுநாள் காலையில் அவரை அடக்கம் பண்ணுற வரைக்கும் அவர் வந்து அந்த தான் அமர்ந்திருந்தார் எல்லாமே முடிஞ்சு அந்த நாற்காலியை கொண்டு வந்து எங்கள் வீட்டுக்கு போட்டோன்னா நாங்கள் அதை புழக்கடையில் கொண்டு போய் வச்சு நான் என் தம்பி தங்கை எல்லோரும் சேர்ந்து தண்ணி அடித்து அதை நல்லா கழுவி விட்டு சுத்தம் பண்ணி நல்லா தொடச்சி அதை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே போட்டோம் இப்போ வந்து அந்த நாற்காலியில் யாருமே உட்கார்ல யார் முதல்ல உட்காடுறதுன்னு எங்களுக்கே ஒரே குழப்பமாக இருந்தது ஏன்னா ரெண்டு நாள் ஒரு நாள் பூரா ஒரு இறந்து போன ஒரு பெரியவரை உட்காத்தி வச்ச நாற்காலியில் எப்படி உட்காடுறதுன்னு தெரியாமல் நாங்கள் திணறிகிட்டு இருந்தோம் யாருமே உட்காராமல் அந்த நாற்காலி அப்படியே இருந்தது அந் அப்போது எப்பயும் போல் வழக்கமாக எங்கள் வீட்டுக்கு வந்த மாமா வந்து நேராக வந்து அந்த நாற்காலியில் உட்காந்தாரு அவருக்கு தெரியாது அது ரெண்டு நாள் முன்னாடி முதல் நாள் தான் வந்து அது ஒரு டெட் பாடி உக்கா உக்காத்தி வச்ச நாற்காலின்னு தெரியாது அவர் நல்லா உட்காந்து அதில் வந்து வெத்தலை செலத்தை பிரித்து வெத்தலையெல்லாம் போட்டுக்கிட்டு வழக்கம் போல் வந்து க வாயை கொப்பிழிச்சிட்டு அதுக்கப்புறம் நீர்மோரெல்லாம் குடிச்சிட்டு கிளம்பி போயிட்டார் அவர் உட்காந்தோனே திருப்பி அந்த நாற்காலிக்கு ஒரு உயிர்ப்பு வந்ததாக தான் நாங்கள்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் நாங்களும் உட்கார ஆரம்பிச்சிட்டோம் இப்படியே போயிட்டு இருந்தது இரண்டாவது ஒரு ஒரு சில சில நாட்களுக்கு பிறகு திருப்பி இதே போல் நள்ளிரவில் வந்து கதவு தட்டக்கூடிய ஓசை கேட்டுது எங்கள் பெத்தண்ணா தான் போய் கதவை திறந்தார் திரும்பியும் இதே போல் ஒரு துக்க நிகழ்ச்சி இரண்டு தள்ளி எங்கள் எங்கள் வீட்டில் நாற்காலி இருக்குன்றது அந்த கிராமம் பூரா தெரிஞ்சிடுச்சு அந்த கிராமத்தில் யார் வீட்லேயுமே நாற்காலி கிடையாது அதுக்கு முன்னாடி இறந்ததவங்களெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு அம்மி கல்லை பெரட்டி போட்டு வச்சு அது மேலே வந்து உக்காத்தி வச்சு தான் குளிப்பாட்டி எல்லா காரியமும் செய்வாங்க இப்போ தான் நாற்காலி இருக்கேன்ட்டு எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது என்னவோ தெரில எல்லாருமே வந்து பாதி ராத்திரியில் வந்து நாற்காலி கேட்குறதே கதையாக போச்சு நாங்கள் அவருக்கும் கொடுத்தோம் அவருக்கு கொடுத்துட்டு அவரும் அதே போல் அவருடைய சடங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாற்காலியை போட்டாங்க நாங்கள் இப்போ வந்து வேற யாரும் உட்காரணம்னு எதிர்பார்க்கறதுல எங்களுக்கு பழகி போச்சு அந்த நாற்காலியை சுத்தப்படுத்திட்டு நாங்களே உட்கார ஆரம்பிச்சிட்டோம் இதே போல் போயிட்டே இருக்கும்போது இன்னொரு நாள் இதே மாதிரி ராத்திரி கதவை தட்டும்போது எங்கள் பெத்தன்னா போய் கதவை திறந்துருக்காரு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்திருக்காரு யார் அதுன்னு தெரியாமல் நாங்கள் போகும்போது தான் அவர் வந்து மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார் நாற்காலி எங்கள் மாமா வீட்டில் வாங்கிட்டு போயிருக்காங்க எங்கள் வீட்டில் இல்லை நீங்கள் அங்கே போய் கேளுங்க கொடுத்துருவாங்கன்னு சொல்லி அவர் அனுப்பி வச்சுட்டு உள்ளே வந்து சொன்னார் மாமா வீட்டை காமிச்சு விட்டுட்டேன் எப்போ பார்த்தாலும் நாம தான் நாற்காலி கொடுக்கணுமா நாம தானே செஞ்சு கொடுத்தோம் மாமாவுக்கு அவரும் கொடுக்கட்டுமே அப்படின்னு ஒன்று எங்கள் வீட்லேயும் அது ஒரு நல்ல முடிவாக பட்டுது அந்த இறந்து போன வீட்லேருந்து வந்தவர் நேராக எங்கள் மாமா வீட்டில் போயிட்டு பேசியிருக்காரு அவர்கிட்ட பேசிவிட்டு அந்த நாற்காலி அவருடைய நாற்காலியை வாங்கிட்டு போய் அந்த இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி கொண்டு போய் கொடுத்துருக்காரு இது நடந்து ஒரு பத்து நாள் இருக்கும் நாங்கள் எல்லோரும் எங்கள் மாமா வீட்டுக்கு போனோம் அதுக்கு முன்னாடி நாங்கள் நாற்காலி வாங்கி கொடுத்தப்ப நாங்கள் அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்ப அவர் அந்த நாட்களை எப்படி பராமரித்தார் எப்படி அதில் உட்காந்தாருன்றதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் அவர் வந்து அதை ஒரு குழந்த மாதிரி பொறுமையாக சத்தம் இல்லாமல் தூக்கிட்டு வந்து அதை போட்டு அது மேலே உட்காந்துக்குவார் காலை கூட தூக்கி அந்த நாற்காலியோடய சட்டத்து மேலே வைக்க மாட்டார் அழுக்காயிடும்னு அவர் அவர் மட்டும்தான் அந்த நாற்காலியை அந்த வீட்டில் யூஸ் பண்ணுவார் வேற யாரையும் யூஸ் பண்ண விட மாட்டார் உட்காந்து முடித்தோன்னே தன்னுடைய மேல் துண்டால் அந்த நாற்காலியை நல்லா சுத்தமாக தொடச்சி ஓரமாக போட்டுட்டு தான் வெளியில் போவார் இந்த பார்த்து பார்த்து அந்த நாற்காலியை வந்து அவர் வச்சுருந்தார் இப்போ நாங்கள் ஒரு பத்து நாள் கழிச்சு அம்மா ஒரு சின்ன வேலையாக மாமா வீட்டுக்கு அனுப்பி நாங்கள் போனோம் அங்கே வந்து அந்த நாற்காலி இல்லை அவர் தரையில் உட்காந்து வெத்தலம் போட்டுகிட்டு இருந்தார் நாங்கள் கேட்டோம் எங்கள் மாமா நாற்காலி அப்படின்ட்டு ஒருத்தர் வந்தார்ப்பா ஒரு நாள் ராத்திரி பாதி ராத்திரியில் வந்து நாற்காலி கேட்டார் என்னன்னு கேட்டேன் இறந்து போன என்னோடய தாத்தாவை கிடத்தணும் அதனால் நாற்காலி கொடுங்கன்னு சொன்னாங்க நான் கொடுத்தேன் அதுக்கப்புறம் அந்த நாற்காலி அவங்க திரும்பி கொண்டு வந்து கொடுத்தாங்க எனக்கு அதை ஏற்றுக்க மனசு வரல ஒரு இறந்து போன ஒரு ஜீவனை உட்காத்தி வச்சு காரியங்கள்லாம் பண்ண நாற்காலியில் எனக்கு உட்கார்றத்துக்கு மனசு நோப்பில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்களுக்கு நினைவு பின்னோக்கி போச்சு ஏன்னா நாங்கள் அதை போல் ஒரு நாள் இறந்து போன ஒரு டெட் பாடியை அந்த நாற்காலியில் உட்காத்தி வச்சுட்டு அதில் நாங்கள் உட்காராமல் யோசிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் மாமா வந்து உட்காந்து எந்திரிச்சு போனது வந்து லேஸாக சிரிப்பு வந்துச்சு எங்களுக்கு சரி மாமா அதுக்காக என்ன பண்ணிங்க அப்படின்னோடனே நாங்கள் மாமா சொன்னார் இந்த ஊரில் இருக்கக்கூடிய பொது அலுவலகத்துக்கு அந்த நாற்காலியை கொடுத்துட்டேன் ஊரில் இருக்கிற யார் இறந்து போனாலும் அந்த நாற்காலியில் உட்காத்தி வச்சு சடங்கு செஞ்சுட்டு திருப்பி அந்த அலுவலகத்தை கொண்டு போய் வச்சுருங்கன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன் ஏன்னா எனக்கு பிடித்த ஒரு நாற்காலி அதை வந்து ஒரு இறந்து போனவரை உக்காத்தி வச்சு அதை நான் குழுப்பாட்டிட்டு திருப்பி அதில் உட்காந்து உட்காந்து நான் அதே நினைப்போடு உட்காந்துருக்கிறதுக்கு அந்த நாற்காலி இங்கேருந்து அனுப்பிட்டோம் அப்படின்னா அது ஊ இந்த ஊருக்காவது உபயோகப்படும் நான் வழக்கம் போல் நான் தரையில் உட்காந்து என்னுடைய வாழ்க்கையை நான் தொடர்ந்துக்கிட்டு இருக்கேன் அதனால் எனக்கு அந்த நாற்காலி கொஞ்ச நாள் இருந்தது இப்போ என்கிட்ட இல்லை அவ்வளோதான் அப்படின்னு ஒரு நிம்மதியாக சொல்லினார் இது கேட்டோன்னே எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தது ஏன்னா நாங்கள் வந்து அந்த நாற்காலியை விடவும் முடியாமல் அதை வந்து ஒரு இறப்புக்கு கொடுக்கவும் முடியாமல் தவிச்சிட்டு இருந்தப்போ இவ்வளவு தெளிவாக அவர் முடிவெடுத்து ரொம்ப பிடித்த நாற்காலியை டக்குன்னு தன்னகிட்டேந்து ஊருக்காக கொடுத்துட்டு அவர் இயல்பாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினது வந்து எங்களுக்கு ஒரு என்னவோ அது ஒரு அதுலேருந்து ஒரு பாடம் கற்றுக்கிட்டது போன்ற ஒரு உணர்வு வந்ததுன்னு சொல்லி இதில் இதோட இந்த கதை முடியுது இந்த கதையில் ஒரு பெரிய திருப்பங்கள்லாம் எதுவுமே கிடையாது ஒரு விஷயம் நமக்கு பிடிக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை நம்மக்கிட்டேருந்து பிரித்து எடுக்கக்கூடிய நேரம் வரும்போது டக்குன்னு பிரித்து எடுத்துடணும் அதுலேயே நம்ம மனசை ஒட்டி வச்சுக்கக்கூடாது நம்மளுடைய இயல்பான வாழ்க்கையை எப்பவும் போல தொடரணுன்ற மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை இந்த கதை சொல்லி மாதிரி எனக்கு தோணுது நேர்களே இந்த கதையை இந்த தருணத்தில் அவருடைய நினைவாக கீரா அவர்களுடைய நினைவாக நான் அவங்களோட பகிர்ந்துக்கிறதுல பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் மீண்டும் ஒரு நல்ல அருமையான கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்